உனக்கு கோலுனா பிடிக்குமா? நீ கோலுல பாத்திருக்கியா? அது என்னன்னு தெரியுமா? தெரியாது இல்ல. நான் சொல்லட்டா, கோலு வந்து எத்தனை நாள் கொண்டாடுவாங்க? 9 days, 9 நாள் கொண்டாடுவாங்க. அப்போ நான் 9 படி வைக்கணும். 9 படியில என்னென்ன வைக்கணும் தெரியுமா? முதல் படியில வந்து தாவரங்கள்லாம் வைக்கணும். தாவரங்கள்லாம் என்ன? செடி, கொடி, புல்லு, இதெல்லாம் தான் கிராஸ்னு சொல்லுவோம். கிராஸ் ட்ரீ எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் முதல் படியில வச்சிடணும். 2வது படியில நத்தை. நத்தை என்னென்ன தெரியும்ல, ஸ்னெயில். அது வந்து எப்பவுமே மெதுவா போகும். அந்த மாதிரி நம்ம கூட நிதானமா இருக்கணும் அப்படிங்கறத சொல்றதுக்காக தான் 2வது படியில நத்தை பொம்மை எல்லாம் வைக்கிறோம். 3வது படியில நண்டு, வண்டு, இதெல்லாம் வைக்கணும். அது எதுக்கு வைக்கிறோம்? நண்டு வண்டெல்லாம் வந்து ரொம்ப யோசிச்சுதான் எதுவுமே செய்யுமா, டக் டக்குன்னு செய்யாதான். அதனால நம்ம கூட ரொம்ப யோசிச்சு நிதானமா இருக்கணுங்கிறதுக்காக 3வது படியில நண்டு வண்டு வைக்கிறோம். 4வது படியில வந்து எறும்பு, கரையான், இதெல்லாம் வைக்கிறோம். எறும்பு எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கும். நத்தை வந்து கரையான் புத்து கட்டும்ல, அதோட வீடு வந்து மண்ணுலதான் கட்டும். அந்த வீடு வந்து எப்பவுமே டக் டக்குன்னு உடைஞ்சு போயிடும். ஆனா கூட அந்த நத்தை விடவே விடாதான், நத்தல கரையான் வந்து விடவே விடாதான். அது என்ன பண்ணுமா, திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி எப்படியாவது வீடை கட்டி முடிச்சிடுமா. அதே மாதிரி நம்ம கூட ஒரு விஷயம் ஃபெயிலா போயிடுச்சுன்னா அதுக்காக வருத்தப்படாம முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி எப்படியாவது நம்ம நினைக்கிறத அச்சீவ் பண்ணிடணும். அதை சொல்றதுக்காக தான் அந்த மாதிரி பொம்மை எல்லாம் வைக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து 4வது படியில என்ன வைக்கணும் சொல்லு பாப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் புல்லு வச்சோம், 2வது வந்து நத்தை வச்சோம், 3வது நண்டு வந்து, அப்புறம் 4வதுல எறும்பு வச்சோம். இப்போ அனிமல்ஸ் அண்டு பேர்ட். அனிமல்னா என்ன? மிருகம். அம்மிருகத்துடைய குணம் வந்து நம்மளுக்கு இருக்கவே கூடாது. மிருகம் என்ன பண்ணும்? கடிச்சு சாப்பிடும், அடிக்கும், அதெல்லாம் பண்ணாம. பறவை என்ன பண்ணும்னா, இப்ப நம்ம காக்காவுக்கு ஏதாவது சாப்பாடு போட்டோம்னா எல்லாரையும் கூப்பிட்டு, எல்லா காக்காவையும் கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கும். அது அந்த மாதிரி நம்ம கூட எல்லாருக்கூடையும் ஒத்துமையா இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த 5வது இடத்துல வந்து பறவையும் அனிமல்ஸையும் வைக்கிறோம். 6வது இடத்துல என்ன வைக்கணும்? 6 சென்ஸ் யாருக்கு இருக்கு? நம்மளுக்கு தான் இருக்கு. இந்த 5 குணமும் நமக்கு இருந்ததுன்னா மனுஷங்களா இருப்போம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் 6வது படியில மனுஷ பொம்மைகள் எல்லாம் வைக்கணும். அதுக்கப்புறம் 7வது படி. 7வது படியில யார் இருப்பாங்க அப்படின்னா, மகான்களும் முனிவர்களும் இருப்பாங்க. அவங்க ஏன் இருப்பாங்க அப்படின்னா, அவங்க ஒரு படி மனுஷங்களுக்கும் மேல தவம் பண்ணுவாங்க. இங்க பாரு, இப்போ பாபாலா இருக்காருல்ல, அவர்லாம் மகான்னு தான் சொல்லுவாங்க. அப்படி மகான்களா இருக்கிறவங்க வந்து தெய்வத்துக்கு ஈடானவங்களா இருப்பாங்க. அவங்கள மாதிரி ஆகணும்னா நம்ம ரொம்ப நிதானமா பொறுமையா இருக்கணும். இது சொல்றதுக்காக தான் 7வது படியில மகான்களை வைக்கிறாங்க. 8வது படியில ஆழ்வார்கள், நாயன்மார்கள், நவகிரகங்கள். இவங்க எல்லாரும் எப்படின்னா, ஆழ்வார்கள் எல்லாம் எப்பவுமே சாமி பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. நல்லது மட்டும்தான் பண்ணுவாங்க. ரொம்ப அவங்களுக்கு பவர் இருக்கும், சக்தின்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி பவரா இருக்கும். அதனால அவங்க எல்லாம் வந்து இறைவனுக்கு அடுத்த நிலை, மனிதர்களுக்கு அதுக்கும் மேல இருக்கிறவங்க. அதனால அவங்களே 8வது படியில வைக்கிறோம். கடைசியா 9வது படி இருக்குல்ல, அங்க யார் இருப்பாங்க? பிரம்மா இருப்பாரு. பிரம்மா கூட அவரோட தேவியான சரஸ்வதி இருப்பாங்க. அதுக்கப்புறம் விஷ்ணு இருப்பாரு. விஷ்ணு கூட அவரோட தேவியான லக்ஷ்மி இருப்பாங்க. சிவன் இருப்பாரு. சிவன் கூட அவரோட தேவியான பார்வதி இருப்பாங்க. நடுவுல இந்த கொலு யாருக்காக கும்பிடுறோம்? நம்ம சக்தி தேவியர்கள் இல்லையா, துர்கா, லட்சுமி, சரஸ்வதி, அம்மனுக்காக. அப்போ ஆதிபராசக்தியோட உருவத்தை பெருசா நடுவுல வைக்கணும். இப்படிதான் ஒரு கொலு இருக்கணும் அப்படின்னு நம்மளோட தாத்தா பாட்டி எல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. உனக்கு நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? எல்லாமே புரிஞ்சுதா உனக்கு? இப்ப கொலுன்னா உனக்கு என்ன தெரியுமா? இப்படி நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம குழந்தைகளுக்கு புரியற மாதிரி பண்டிகைகளுடைய உன்னதத்தை சொல்லணும். இப்ப நம்ம கொலு பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டோமா?